कस्ते बुद्धुं प्रभवति परं देवदेव प्रभावं यस्मादित्थं विविध रचना सृष्टिरेषा बभूव भक्तिग्राह्यस्त्वमिह तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छाम्यतिमहदिदं साहसं मे सहस्व सर्वं क्षेप्तुं प्रभवति जनः संसृति प्राप्तमागः चेतश्वासप्रशमसमये त्वत्पदाब्जे निधाय तस्मिन् काले यदि मम मनो नाथ दोषत्रयार्थं प्रज्ञाहीनं पुरहर भवेत् तत्कथं मे घटेत प्राणोत्क्रांति व्यतिकर दलत् संधिबंधे शरीरे प्रेमावेश प्रसरदमिताक्रंदिते बंधुवर्गे अंतःप्रज्ञामपि शिव भजन् अंतरायैरनन्तैः आविद्धोऽहं त्वयि कथमिमां अर्पयिष्यामि बुद्धिम् नूरु श्लोकं पातों अद्यैव त्वत् पद नलिनयोः अर्पयामि अंतरात्मन् आत्मानं मे सह परिकरैः अद्रिकन्याधिनाथ नाहं बोद्धुं शिव तव पदम् न क्रिया योगचर्याः कर्तुं शक्नोमि अनितरगतिः केवलं त्वां प्रपद्ये इति वरुण श्लोकते पातों व्याख्यानं पाकल सो अद्यैव त्वत्पदनलिनयोः अंतरात्मन् अर्पयामि ஆத்மானம் அர்ப்பயாமி எதோட கூட அப்படின்னா பரிகரைஹி சஹ மே பரிகரைஹி சஹ ஆத்மானம் என்னை த்வத் பத நலினையோகோ உன்னுடைய காலடிகளில் திருவடிகளில் பாத கமலங்களில் அத்யைவ இன்னிக்கே அர்ப்பயாமி நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் பரிகரைஹி சஹ அந்த பரிகரஹாங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் போடுறார் ஒன்னு வந்து இந்திரியங்களுடன் கூட அல்லது குடும்பத்தோட என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய என்னோட சுற்றத்தோ என்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரோட நான் வந்து என்ன உன்னிடத்தில் உன்னுடைய பாத கமலங்களில் அர்ப்பணிச்சுடுறேன் த்வத் பத நளினையோகோ அர்ப்பயாமி அந்தராத்மன்னு ந அகம் சிவ தவ பதம் போத்தும் சக்ரோமி உன்னுடைய திருவடியும் என்ன ஏதுன்னுட்டு என்னால வந்து பிரிச்சு அறிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது கிரியாக யோகச்சரியாகவா கர்த்தும் ந சக்னோமி எந்த ஒரு செயலையும் யோக வழியில இருக்கக்கூடிய ஒரு சரியா செயல்களையும் என்னால செய்ய முடியாது அனிதரகதிகி வேறு வழி இல்லாத காரணத்தினால கேவலம் துவம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ஸோட இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அதனால்தான் அந்த வியாக்கியானம் அத்தனை இருக்கு அந்த இடத்துல சிலதை மாத்திரம் எடுத்திருக்கேன் அந்தராத்மான பகவான சொல்றச்சு அந்த ஹிருதயாரவிந்தே ஸ்தித்வா தர்சன ஸ்ரவணாதிகிருத் இந்திரிய பிராணாதி சேஷ்டாக சாட்சிதயா சதா அகம் இதி ஸ்வரூபேணைவ அவபாசதே இதி ஆத்மா அழகா அது வந்து ஒரு சின்ன வேதாந்த பாடம் நமக்கு கான்செப்ட்ஸ் தனியா நம்ம போய் படிக்கணுங்கிறது இல்லை இந்த வியாக்கியானத்தை படிக்கிறச்சேயே நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து அப்படியே சரியாயிடும் அந்த எங்கன்னா ஹிருதயாரவிந்தே அதாவது ஹிருதய கோஹைங்கிறோம் ஹிருதயத்தை வந்து ஒரு கமலம்ங்கிறோம் அந்த ஒரு தாமரப்பூ மாதிரி இருக்கக்கூடியது இப்ப அம்பாளோட இது எடுத்துட்டோ கூட கூட ஒவ்வொரு லெவல்லையும் வந்து இத்தனை இத்தனை தளங்களுடன் கூடுன ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றோம் தாமரப்பூவா தானே பாவிக்கிறோம் அத சஹசிராரே பத்மே சஹரசி பத்யா விஹரசின்னு வேற சொல்றோம் சௌந்தர்யலஹரியில அதனால அந்த ஹிருதய குகையில ஹிருதயம் எனும் ஒரு தாமரையில் ஸ்தித்வா இருந்து கொண்டு எப்படி இருக்கார் பகவான்னா தர்சன சிரவணாதிகிருத்து இந்திரிய பிராணாதி சேஷ்டாக சாட்சிதையா இந்திரியங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு சேஷ்டை இருக்கே என்னென்னலாம் அது வந்து பண்றதோ அதனுடைய ஒரு சாட்சி பூதமா இருக்கிறவர் எல்லாம் நம்ம ஹிருதய குகையில இருந்துட்டு அவர் வந்து எல்லாத்துக்கும் இந்த இந்திரியம் செய்யக்கூடிய சேஷ்டாக்கு ஒரு சாட்சி பூதமா இருக்கக்கூடியவர் இதானா மாணிக்க வாச்சகர் எப்படி சொல்லுவார்னா சாட்சி பூத்தமா நான் பண்றது எல்லாத்தையும் நீ வந்து நின்னுண்டு அப்படியே என்னமோ நான் நீ பண்ற இந்த இந்திரியங்கள் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறது இல்ல அவர் வேண்டிக்கிறது எப்படின்னா மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்துங்கிற இந்த வஞ்சகமா இருக்கக்கூடிய இந்த ஐந்து புலன்கள் இருக்கே இது போற போக்கு அதனுடைய வழிய வந்து கொஞ்சம் அடைச்சுடும் நீ அது எங்க எங்க போகிறதுன்னு ட்ரை பண்றதோ அங்கங்க வந்து பகவான் அப்படி வந்து நின்றுடணுமா
ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி அப்படின்னுட்டு அந்த சுவாமியை சொல்றார் அவர். அதுக்கு வந்து அது பண்றதுக்கு சாட்சிபூதமா நீ நிக்காதுன்னுடுறார் அவர் அழகா. அது ஒரு தனி சுவாரஸ்யம். அதுல இங்க வந்து என்ன சொல்றாரு, அந்தராத்மாங்கிறது நமக்கு சதா அகம்ங்கிற ஒரு ஸ்வரூபேன எது நமக்கு வந்து பாசிக்கிறதோ அதை வந்து ஆத்மான்னு சொல்றோம். அதை ஸ்மிருதியில வந்து ஸ்மிருதிங்கிறச்ச இங்க மகாபாரதத்துல இருக்கு, பல இடங்கள்ல வந்து பாஷ்யத்திலையும் இதுலயும் கோட் பண்ணியிருக்கா, எச்ச ஆப்னோதி யத் ஆதத்தே எச்ச அத்தி விஷயான் இஹ எச்ச அஸ்ய சந்ததஹா பாவஹா தஸ்மாத் ஆத்மா இது கீயத்தே. அந்த ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்றச்சே எது வந்து ஆப்னோதி எது அடைகிறதோ, எச்ச ஆதத்தே எது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதோ, அதுக்கப்புறம் எச்ச அத்தி விஷயங்கள் விஷயானு இஹ இந்த உலகத்தில் விஷயங்களை எது அனுபவிக்கிறதோ, எச்ச அஸ்ய சந்ததஹா பாவஹா. சந்ததஹா பாவஹாங்கிறச்சு பாஷ்யத்துல வந்து சூத்திர பாஷ்யத்துல இவர் சொல்லுவார், ந கசியச்சித்து நாமஸ்மீதி பிரதீதிஹி, யாருக்குமே நான் இல்லைங்கிற ஒரு பிரதீதி எவனுக்கும் இல்லையோ இல்லையோ, ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு பிரதீதி கிடையாது யாருக்குமே. அந்த அதுதான் இங்க சந்ததஹ பாவ, எப்பொழுதும் அந்த வந்து இருக்கேன் ஐ எக்ஸிஸ்ட்ங்கிற ஒரு பாவம் இருந்துட்டே இருக்கு. ஆகையினால ஆத்மான்னு அதுக்கு பேரா. அனுபூதி பிரகாசத்திலிருந்து பல இடங்கள் எடுக்கிறார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் கான்செப்ட்ங்கிறதுனால நான் அதை எடுக்கல. ஏன்னா அனுபூதி பிரகாசம் எப்படின்னா அதனுடைய ஒரு 20 சாப்டர் இருக்கு. ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு உபனிஷத்தினுடைய ஒரு சாராம்ச பூதமாக அதை வந்து அப்படியே எப்படி சொல்றது பாராஃப்ரேசிங், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையே எடுத்து இவர் வந்து வெறும்னு எழுதியிருக்காரு. அதனால முழு உபனிஷத்தை படிச்சாதான் இது வந்து அந்த அனுபூதி பிரகாசம்ங்கிறது புரியும். அதுல இருந்து பல கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு இங்க, அதனால அதை அப்படியே விட்டேன். ஆகையினால இங்க பகவானை கூப்பிடுறச்சு அந்தராத்மன்னு, அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவர். ஆனா ஒரு அர்ச்சாமூர்த்தி நமக்கு வேணும் இல்லையோ, அவரை தியானம் பண்றதுக்கு ஒரு மூர்த்தி தேவை இல்லையா, அதுக்காக அத்ரிகன்யாதிநாத ரெண்டாவது இதுல போடுறார் அத்ரிகன்யாதிநாதங்கிறார். அத்ரிகன்யா ஹிமோத் புத்திரியான பார்வதி, பார்வதியினுடைய அதிநாத மே ஆத்மானம் என்னுடைய ஆத்மாவை. அங்க மே ஆத்மானம்ங்கிறச்சு அபிமானியா இருக்கக்கூடிய எனக்கு வந்து இந்த தேகத்துல அகம் மமங்கிற ஒரு ஒரு அபிமானம் இருக்கு. அபிமானியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவினுடைய ஒரு அந்தராத்மா இருக்கே அததான் இங்க ஆத்மானு சொல்றேன். சோ அந்த கரணம் இந்த இந்த இடத்துல வந்து ஆத்மான்னு சொல்லக்கூடியது ஆத்மானம் அற்பயாமிங்கிறச்சு என்னையே நான் வந்து ஒரு சாயுஜ்யம் லெவலுக்குன்னுட்டு இப்ப முடியாது இல்லையோ, கான்சியஸா இருக்கிற நிலைமையில சாயுஜ்யம்ங்கிறது அந்த இடத்துல இல்லை. அதனால என்னுடைய மனசை நான் இப்ப வந்து ஒன்னிடத்துல செலுத்திடுறேன் எதோட கூட அப்படின்னா பரிகரைஹி சக சக பரிகரைஹிங்கிறச்சு இந்திரிய பிராண ஆட்யாக இந்திரியம் பிராணங்கள் இவைகளுடன் கூடினதான என்னுடைய அந்தக்கரணம். அந்தக்கரணம்ங்கிறது மனோ புத்தி அகங்கார சித்தம், இந்த நாலு விஷயங்கள் தான் அந்தக்கரணம்னு சொல்றோம். ஒரே அந்தக்கரணம் நாலாக பாவிக்கிறோம் ஒவ்வொரு செயலை பொறுத்து. அது தவிர இது இந்த இந்த சரீரத்தோட நமக்கு வரக்கூடிய அபிமானம், நமக்கு வந்து கர்மாக்கள்ல ஒரு ஈடுபாடு என்னத்தினால வருதுன்னா கூட இந்த ஒரு 5 இந்திரியங்கள் வருது, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் 5 பிராணம், அடுத்து 16 பிளஸ் மனசு புத்தி, இப்படின்னுட்டு ஒரு 17 சாமான்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய மே என்னுடைய அந்த அந்தக்கரணத்தை, அல்லது அது எப்படி சொல்றாருன்னா இங்க பரிகராக புத்திர பௌத்திர சிஷ்யாதயா தைசக ஆத்மானம் இதம் சரீரம் அத்யைவ சமர்ப்பயாமி. புள்ள பேரன் சிஷ்யன், சோ அதனால அவருக்கு சிஷ்ய பரம்பரையில கூட வந்திருக்கலாம் நம்ம. இது இப்ப புத்திர பௌத்திர பரம்பரையில தான் இருந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிஷ்ய பரம்பரையில இருந்தோமோ என்னமோ, இல்லைன்னா இப்படி ஒரு ஒரு அபய தீட்சிதர் மேல ஒரு பிரியம் ஏற்படுமான்னு கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால பரிகராக அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா அத்தனை பேருக்கு அவர் சொல்லி வந்திருக்கார். அவருடைய ஃபேமிலி ட்ரீ எடுத்தா கூட எங்க என்ன ஏதுன்னு நம்மளால தீர்மானம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி அவருக்கு. சோ புத்திர பௌத்திர சிஷ்யன் இத்தனை பேருடன் கூட ஆத்மானம் இந்த சரீரத்தை அத்யைவ சமர்ப்பயாமி இன்னைக்கே நான் கொடுத்துடுறேன். ஆனா அத்யைவ த்வத்பத நளினயோகோ அர்ப்பயாமி,
மேல அடுத்தது, நான் அஹம் ஹே சிவ தவ பதம் போத்தும் ந சக்னோமி. தவ தவங்கிறச்ச இங்க வந்து சச்சிதானந்த ரூபம், அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய பதம், உன்னுடைய ஒரு கால். இது வந்து ராகோ சிரஹா இவங்கிற ராகுங்கிறது சிரஸ் தான். ஸோ அதனால பகவான் அவனுடைய பாதம், பாதகமலங்களை தவிர வேற எதுவும் அங்க கிடையாது. இல்லையா, ஹீஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. அப்போ தவ பத நலினயோகோங்கிறச்சு உன்னுடைய தவ பதம் ந ஜானாமின்னா, உன் திருவடியே எனக்கு புரியலன்னா, அதுக்கப்புறம் உன்னோட புரிய முழு உருவத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரயத்னம் என்னால பண்ண முடியும். ஏன்னா இது என்னுடைய உடம்புல வந்து சுத்தி இந்த இந்திரியங்கள்லாம் போட்டு படுத்தின்னு இருக்கேன், அதனால உன்னுடைய திருவடியையே என்னால வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க சக்தி இல்லை. சோ தவ சச்சிதானந்த ரூபம் போத்தும் ஈத்ருக்கு தாத்ருக்கு இது புத்தி விருத்தியா விஷயை கர்த்தும் ந சக்னோமே. இது இப்படிதான ஒரு புடிச்சு வச்சு உட்காத்தி வைக்க முடியல பகவானுடைய காலையே. அப்புறம் தானே திருவடியையே அந்த மாதிரி நம்ம புடிச்சு வைக்க முடியலன்னா, அவருடைய ஃபார்மை என்னத்தை கிமுத. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மூணாவது லைன்ல பார்த்தேன்னா, நாகம் போத்தும் சிவே தவபதம் ந கிரியாக யோகச்சரியாக கர்த்தும் சக்னோமி. அடுத்தது கிரியாக கர்த்தும் ந சக்னோமி. கிரியாங்கிறச்சு சம்ஸ்கிருதி ரூபாக கிரியாக, சம்ஸ்காரங்கள் நமக்கு வந்து 40 சம்ஸ்காரங்கள் உண்டு. இங்க கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பிச்சு கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தோன்னயனம்னு சொல்லி 41 சம்ஸ்காரங்கள், 40 சம்ஸ்காரங்கள், 40 சம்ஸ்காரங்களையும் இங்க வந்து லிஸ்ட் பண்றார். அதுக்கு அடுத்தது வந்து யோகச்சரியாக அப்படி கர்த்தும் ந சக்னோமி. அதுல அந்த 40 சொல்லிட்டும் இந்த 40 சம்ஸ்காரங்கள் மாத்திரமில்ல, இதுக்கு அவாந்தராகாங்கிறார். ஏதது அவாந்தராகனா, இந்த ஒவ்வொரு சம்ஸ்காரமும் அதாவது முழிச்சுண்ட உடனே சரி இன்னைக்கு வந்து அக்னிஷோமம் பண்றோம்னுட்டு உட்கார்றது கிடையாது. அதுக்குண்டான அங்கபூதங்களாக சப்சிடரியா செகண்டரியா பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஸ்நான சந்தியாவந்தனம் தர்ப்பணம் தேவதா அர்ச்சனம் சாந்திராயண விரத்தம் முதலியவைகள்லாமும் இருக்கு. இதெல்லாமும் இந்த கிரியைகள் அப்படிங்கறதுல போய் சேர்ந்து விடுறது. இது அத்தனை கிரியாக அப்படி கர்த்தும் ந சக்னோமின்னா தாத்பரியம் என்ன? அந்த இடத்துல இந்த கிரியைகளை செஞ்சா அதனுடைய பலனாக பகவான அடைய முடியும்னு இருக்கு, அதை என்னால முடியாது. அதுதான் அதனால வந்து கம்ப்ளீட் சரண்டர் தான் இங்க. அதுக்கு மேல நீ பாத்துக்கோ உன் சாமர்த்தியம் அப்படின்னு. சோ இதுல வந்து ஒவ்வொரு இத்தனை சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்புறம் யோகச்சரியாக, யோக ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, ஏன்னா பல முறைகள் நமக்கு வந்து வகுத்து வச்சிருக்கா. கீதையிலயும் அதை தானே சொல்றாரு, கர்ம யோக பக்தி மூணு பாதைகளாக பிரிச்சு நமக்கு ஞானம் எல்லாமே இருக்கோ இல்லையோ நமக்கு. அதனால ஒவ்வொரு ஏதாவது ஒரு பாதம் எடுத்து ஏதாவது ஒரு மார்க்கத்தை எடுத்துட்டு இருக்கலாமோ இல்லையோ. அப்படின்னா யோக சித்தையே, அதுக்கு வந்து பதில், யோக சித்தையே தேகாதி சோதனார்த்தம் சீயத்தே கிரியத்தே யோகச்சரியாக. இந்த தேகத்தை வந்து சோதனம், அதாவது இந்த தேகத்தை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் யோகம். தத்வாரா இந்த இந்த சரீரத்தை நம்ம வந்து மேல தியானம் செய்வதற்கு ஒரு உகந்ததான ஒரு வெஹிக்கல் மாதிரி நம்ம அதை வந்து தயார் பண்ணணும். அதுதான் யோகத்தினுடைய ஒரு யோகா யோகிக் பிராக்டிசஸ்னுடைய ஒரு இதுவே கோல் அதுதான். அதுல பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து என்ன தவிர்க்கணுங்கிறத சொல்றார். அத்தியாகாரா ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது, பிரவாசகா வெளியூர்ல தங்கிறது, பிரஜல்பகா வளர்றது, நியம அக்ரஹா ஜனசங்கா லௌல்யம், இப்படின்னு 6 விஷயங்கள் யோகத்தை தடுக்கிறதா. யோகோ வினஷ்யதி ஷட்பிஹி, எதெல்லாம் வந்து யோக பிரசித்தியதிங்கிறார். உற்சாகா நிச்சலம் தைரியம் தத்துவசிந்தா சிவ அர்ச்சனம் ஜனசங்க பரித்தியாகா, ஜனங்களோட சேர்க்கைங்கிறது இருக்கக்கூடாது. தன்னுடைய ஒரு மனசுல அந்த சிவனை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து இதனால் யோகா பிரசித்தியதி, இது வளர்கிறது. வேற என்னென்னலாம் அதுக்கு யோக சரியாகனு சொல்றச்சு, தௌதி பஸ்தி நீத்தின்னுட்டு பல அந்த யோக சாஸ்திரம் பூரா உங்களுக்கு வந்து சொல்லிடுறாரு. இதுல எதையும் என்னால பண்ண முடியாது. அடுத்தது இமானி யோக கர்மாணி ஆச்சரித்தும் ந சக்னோமி, தீர்மானம். அதையேவ அனிதர கதிஹி, அந்த அனிதர கதிஹிக்கு தான் இத்தனை. இதர் யோகா மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது ஒரு இந்த இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம்,
கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய சம்ஸ்ருதி, அந்த சம்ஸ்காரம், கர்ப்பாதானம் முதலிய இதுகள்ல அக்னிஷ்டோமம் முதலியவைகள்லாம் பண்ணலாம். அல்லது ஞான வழி, ஞான வழிங்கிறது சிவபதம், அதையும் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சிவபதம் அப்படி நவோத்தம் சக்னோமே, மூணு வழியும் எனக்கு இங்க ஒத்து வரல. அனிதர கதி, வேறு கதி இல்லாதவனாக நான் துவாம் கேவலம் பிரபத்தியே. அதனால அந்த அந்த ஏன் இத்தனை அந்த ஆத்மார்ப்பணத்துக்கு அங்க ஒரு ஒரு முக்கியத்துவம்னா, எனக்கு வேற வழி இல்லை, ஆகையினால இன்னைக்கே என் அந்தக்கரணத்தோட கூட பரிவாரங்களோட கூட புத்திர பௌத்திராதிகளோட கூட நான் உனக்கு அர்ப்பணிச்சுடுறேன்னுட்டு கொடுத்துடுறேன், எழுதி கொடுத்துட்டார் பகவானுக்கு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து அஸ்ய பிரஸ்துதஸ்ய ஆத்ம சமர்ப்பணஸ்தவசிய தாத்பரிய பூதா ஸ்லோகாங்கிற, இதுதான் வந்து இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதியினுடைய ஒரு ஒரு கிரக்ஸ் ஆஃப் தி என்டையர். 50 ஸ்லோகங்கள் படிக்காட்டா கூட இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு வந்து நம்மளுடைய நிலைமையை சொல்ற மாதிரிதான் இருக்கு. என்னவோ அத்யைவ ஸ்லோகம் என்ன, அத்யைவ த்வத் பத நலினயோகோ அர்ப்பயாமி அந்தராத்மன்னு, ஆத்மானம் மே சகபரிகரைஹி அத்ரி கன்யாதிநாத நாஹம் போத்தும் சிவ தவ பதம் ந கிரியா யோகச்சரியாக கர்த்தும் சக்னோமி அனிதரகதி கேவலம் துவாம் பிரபத்தியே. அடுத்தது, எஸ் ஸ்ரஷ்டாரம் நிகில ஜகதாம் நிர்மமே பூர்வமீஷா தஸ்மை வேதான் அதித சகலானு யஸ்ச சாகம் புராணைஹி தம் துவாம் ஆத்யம் குரும் அஹம் அசௌ ஆத்மபுத்தி பிரகாசம் சம்சாரார்த்தா சரணம் அதுனா பார்வதீஷம் பிரபத்யே. இங்கே பார்வதீஷம் பிரபத்யே, பார்வதியினுடைய ஈசனாக இருக்கும் சிவனை பிரபத்யே நான் பிரபத்தி பண்றேன், அவனை சரணடைகிறேன். யஹா, எந்த சிவன், சிரஷ்டாரம் நிகில ஜகதாம் சிரஷ்டாரம், இந்த முழு உலகத்தினுடைய, நிகில ஜகதாம் சிருஷ்டிக்கு முன்னாடி எல்லா ஜகத்துக்களையும் சிருஷ்டி பண்றவர் யாரு சிருஷ்டி பண்ணாரோ, இந்த அத்தனை ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு சிரஷ்டா இருந்தாரோ இல்லையோ, யாருன்னா பிரம்மா. சோ சிரஷ்டாங்கிறச்சு இங்க வந்து சதுர்முக பிரம்மா, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடியவர். அந்த சிரஷ்டாரம் நிகில ஜகதாம் சிரஷ்டாரம் பூர்வம், ஜகதாம் பூர்வம், சோ இந்த ஜகத்தினுடைய ஒரு உற்பத்திக்கு முன்னாடி எந்த ஒரு பிரம்மா இருந்தாரோ அந்த சிரஷ்டா கிரியேட்டர யஹா நிர்மமே, யஹா ஈஷஹா நிர்மமே, எந்த ஒரு ஈஸ்வரன் அந்த பிரம்மாவையே நிர்மாணம் செய்தாரோ, தஸ்மை சகலான வேதானு புராணைஹி சாக்கம் யஹாச்ச அதித, யஹா எந்த ஒரு சிவன், எந்த ஒரு ஈசன், புராணைஹி சாக்கம் புராணங்களுடன் கூட சகலான் வேதானு எல்லா வேத ராசிகளையும் அதித கொடுத்தாரோ. தத்தேனுடைய லுங்லகாரம் அந்த இடத்துல அதித. சோ எஸ் ஸ்ரஷ்டாரம் நிகில ஜகதாம் நிர்மமே பூர்வம் ஈஷஹா தஸ்மை வேதான் அதித சகலான் யஸ்ச சாக்கம் புராணைஹி, புராணங்கள் வேதங்களுடன் வேதங்களை எந்த ஈஸ்வரன் அந்த பிரம்மாவுக்கு கொடுத்தாரோ, தம் அந்த ஈஸ்வரனை, அவர் எப்படிப்பட்டவர், ஆத்யம் குரும், அவர் தான் முதன்மையான குரு, ஆத்மபுத்தி பிரகாசம் என்னுடைய ஒரு ஆத்மா ஆத்ம சம்பந்தமான புத்தி ஞானம் அந்த ஞானத்தை பிரகாசிக்க வைக்கக்கூடியவர் அவர் தான். சம்சாரார்த்தா அகம் அசௌ சரணம் அதுனா பிரபத்யே, இந்த சம்சாரத்தினால அப்படியே தவிச்சுட்டு இருக்கக்கூடிய நான் அந்த தம் பார்வதீஷம் பிரபத்யே சரணடைகிறேன் அதுனா இப்பொழுது. இங்க இவரை வந்து சிருஷ்டி கர்த்தாவினுடைய கர்த்தாவாக இங்க பாவிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிருஷ்டிக்கு காரணமா இருக்க மூல காரணத்தையும் படைத்தவர், அவருக்கு படைப்பு சம்பந்தமான சகல விதமான ஞானத்தையும் கொடுத்தவர் அவர் தான். அப்பேற்பட்ட ஆத்யம் குரும், முதல் குருங்கிறவர் ஈஸ்வரன், அவரை நான் நமஸ்காரம் செய்கிறேன், சரணம் அடைகிறேன், சரணம் பிரபத்யே. இந்த இடத்துல வந்து பிரம்மாவை எங்கேருந்து சிவன் சிருஷ்டி பண்ணார், நமக்கு தெரிஞ்சது எல்லாமே விஷ்ணோகோ நாபிகமலாது விதிஹி பபூவ, விஷ்ணுவனுடைய ஒரு நாபிகமலத்திலிருந்து பிரம்மா உண்டானார், தஸ்ய பாலதேசாது விஷ்ணுவனுடைய நெத்தியிலிருந்து ருத்ரன் உண்டானார் அப்படின்னு பாகவதத்துல திருஷ்யத்தை. கதம் அகாண்டே ருத்ராது விதி சிருஷ்டிஹி,
இதுன்னு திடீர்னு திடுதப்புன்னு வந்து சிவன்கிட்ட இருந்து நமக்கு வந்து பிரம்மா உண்டானர்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரெண்டு விதமா சொல்றார். விக்ருதி பிரகிருத்தின்னு விட்டு சிருஷ்டி வந்து ரெண்டு வகைப்படுறது. பிரகிருதி சிருஷ்டிங்கிறது ஸ்ருதி பிரசித்தா. அப்படின்னா பிரகிருதி சிருஷ்டிங்கிறச்சு ஸ்ருதியில வேதத்துல இருக்கக்கூடியது ஆத்மாவா அது இதம் அக்ர இதம் ஏக ஏவ அக்ர ஆசீத் அல்லது தது ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத். இதெல்லாம் வந்து ஆத்மாவாரே சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் நாமரூபே வியாக்கரவாணி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சத்ஸ்வரூபமானது இருந்தது, ஒரு பிரம்மஸ்வரூபமானது இருந்தது, அதிலிருந்து பலவிதமான சிருஷ்டிகள் ஏற்பட்டது. தது ஐக்ஷத அந்த பிரம்மஸ்வரூபம் யோசிச்சுது சத்தபோ தப்பியத நான் வந்து பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி நான் வந்து பலவாக ஆகுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தினால அந்த பிரம்மஸ்வரூபமானது சிருஷ்டி பிரக்ரியா ஏற்பட்டது. அது யோசிச்ச உடனே சிருஷ்டி பிரக்ரியா ஏற்பட்டது. அது பிரகிருதி சிருஷ்டிகின்னு பேரு. இந்த விக்ருதி சிருஷ்டிகிங்கிறது என்னன்னா புராண சித்தமா இருக்கக்கூடியது. பிரம்மாவினிடத்திலிருந்து சிவனும் விஷ்ணுவும் தோன்றினார். அதுக்கப்புறம் விஷ்ணுவனிடத்திலிருந்து பிரம்மாவும் சிவனும் தோன்றினார். இதெல்லாம் ஈஸ்வர சேஸ்வர இதுல வர்றச்சே உங்களுக்கு வந்து சிருஷ்டியில வர்றச்சே சகுணமாக ஆகிறது. அந்த இடத்துல உங்களுக்கு புராண பிரசித்தி வந்துடுறது. அது விக்ருதி சிருஷ்டிங்கிறார் இந்த இடத்துல. அது எப்படின்னா வாம அங்காத்து இது வந்து சனத்குமார சுக்திங்கிற இடத்துல இருக்கான். சோ வாம அங்காத்து சிவபுராணத்திலேருந்து ஒண்ணு இருந்தது இல்ல இங்க இல்ல. ஓகே, வாம அங்கா வாமாங்காத்து அசிருஜத் விஷ்ணும் தட்சிணாங்காத்து பிரஜாபதிம் மத்தியதோ ருத்ரம் ஈசானம் த்ரீன் புத்திரான் அசிருஜத் சிவஹான் இருக்கு. சனத்குமார சுக்திங்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கார். வாம அங்காத்து லெப்ட் அங்கத்திலிருந்து விஷ்ணுவை சிருஷ்டி பண்ணார். தட்சிண அங்காத்து வலது பக்கத்திலிருந்து பிரஜாபதியின் பிரம்மாவை மத்தியதா மத்திய பாகத்திலிருந்து ருத்ரம் ஈசானம் அப்படின்னு மூன்று பிள்ளைகளை த்ரீன் புத்திரானு அசிருஜது சிவஹா சிவன் சிருஷ்டி செய்தார். சோ அதனால பரமேஸ்வரன் இருந்து ருத்ர விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே உங்களுக்கு ஏற்பட்டா. இதே வந்து ஆனா இன்னொரு இடத்துல வந்து என்னன்னா உமாயாஹா ச ஹரிஹி சாட்சாத்து யோ ஹரிஹி சா சிவா ஸ்மிருதா இவாளுக்கெல்லாம் வந்து பேதமே கிடையாதுங்கிற ஒரு இடமும் இருக்கு. சிவபுராணத்துல இருக்கிறது என்னன்னா லலாட்டே சிந்தையன் பிரம்மா தபசி உக்ரே வியவஸ்திதா தல்லலாட்டாத் அபூத் சம்புஹு சிருஷ்டியர்த்தம் தன்ன தூஷணம். இது வந்து தன்னுடைய நெத்தி பகுதியில பிரம்மா வந்து யோசிச்சு தபஸ்ல இருந்தார். உக்ரமான தபஸ்ல இருக்கும் பொழுது அவருடைய லலாட்டம் நெத்திரு பகுதியிலிருந்து சம்புங்கிறவர் வெளியில வந்தார். இந்த மாதிரி ஒரு ஒரு சிருஷ்டிக்காக நம்ம பலவிதமாக சே பரமேஸ்வரன் எடுத்துட்டோம்னா அது வந்து பரபிரம்ம ஸ்வரூபம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டிச்சார். பிரம்மா மூலியமாக விஷ்ணு சிவன் இவர்களும் ஏற்பட்டா. அது வந்து ஒரு சிருஷ்டி பிரக்ரியைய சொல்வதற்காகவே தவிர ஒன்னும் இதுக்காக இல்ல. இப்போ விஷ்ணு வந்து ராமனாக பிறந்தார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் இல்லையா? ராமன் அதுக்கு முன்னாடி இல்லையா? ராமன் வந்து விஷ்ணு தானே, உங்களுக்கு கிருஷ்ணனும் விஷ்ணு தானே. அதே போலதான் இங்க வந்து சிருஷ்டி கிரமம்ங்கிறது. சோ யஹா சிரஷ்டாரம் நிகில ஜகதாம் நிர்மமே பூர்வம் ஈஷா. சோ முன்னாடி இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி யாரு எல்லாரையும் வந்து சிருஷ்டி அந்த எல்லாரையும் சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மாவை சிருஷ்டி செய்தாரோ அவருக்கு வேதங்களையும் கொடுத்ததுனாலதான் ஆத்யம் குருங்கிறார். ரெண்டாவது லைன்ல தஸ்மை அந்த சிரஷ்டரே சகலானு வேதானு புராணைஹி சாக்கம் அதித அப்படிங்கிற காரணத்தினால தம் ஆத்யம் குரும். அதுக்கு வந்து சிவபுராணத்துல சொல்றார் பிரதி சர்க்கம் பிரசூதானாம் பிரம்மணாம் சாஸ்திர விஸ்தரம் உபதேஷ்டா சயேவாசீது காலாவச்சேத வர்த்தினா கால அவச்சேத யுக்தானாம் குருணாம் அபி அசௌ குரு. சோ சர்வேஷாம் அபி குருஹூன்னு சொல்லி பதஞ்சலி சொல்றது இங்க சிவபுராணத்துல எங்க இருந்து எடுக்கிறார் அதுன்னா
பிரதி சர்க்கம், ஒவ்வொரு சர்க்கத்தினுடைய ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலையும் பிரசூதானாம் பிரம்மணாம், அங்க வந்து சிருஷ்டி செய்யப்பட்ட பிரம்மாக்கள், ஒவ்வொரு சர்க்க ஆரம்பத்திலையும் பல பிரம்மாக்கள் இருக்கா, அவர்களுக்கு சாஸ்திர விஸ்தரம் உபதேஷ்டா இல்லையா. அந்த சாஸ்திர விஸ்தரத்தை சாஸ்திரத்தினுடைய பல விஷயங்கள், புராணைஹி சாகம் வேதானு சகலம், இதெல்லாம் சொல்லி தந்தவர் யாரோ, அவர் தான் ஆத்யா குருஹு, அது சிவன் ரைட்டா. சோ அதனால தம் ஆத்யம் குரும் அகம் அசௌ, அவருக்கு வேற ஆத்ம புத்தி பிரகாஷம்ங்கிறார், பார்வதீஷம் சரணம் பிரபத்தியேன்னு இருக்கு. இதுல தன்னை எப்படி சொல்லிக்கிறார் அப்பைய தீட்சிதர்னா, யாரு இங்க சரணம் அடையறா, அகம் அசௌ சம்சார ஆர்த்தகாங்கிறார். சம்சார ஆர்த்தகா, சம்சாரத்தினால ரொம்ப தவிச்சுன் இருக்கக்கூடியவனான நான் வணங்குகிறேன், அவரை சரணம் அடையறேன். அதுக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு இது படிச்சேன் திருநாவுக்கரசரோடது, ஜஸ்ட் அதை மாத்திரம் சொல்றேன். வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்தனை நடுக்கம் செய்ய, தளைத்து வைத்து உலையை ஏற்றி தழல் எரி மடித்த நீரில் திளைத்து நின்றாடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன், இழைத்து நின்றாடுகின்றே என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு ஒரு ஒரு பாடல் இருக்கு. அதுல என்னன்னா, ஒரு ஆமை உண்டு, இந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து ஆமைங்கிறார், அந்த ஆமை போய் ஒரு தண்ணியில விழருது, அந்த தண்ணிய தண்ணியில போடுறது யாருன்னா அஞ்சு கள்வர்கள் நின்னுட்டு இருக்காளாம், ஐவர் கள்வர் வளைத்து நின்று சுத்தி சுத்தி நிக்கிறா. மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி மாறி நின்று என்னை மயக்கிடம் வஞ்ச புலனைந்தும், அது இங்கேயும் அங்கேயுமா மாத்தி மாத்தி, இங்க திருப்பினா அங்க ஒரு இந்திரியம் இருக்கு, இந்த பக்கம் திருப்பினா இங்க ஒண்ணு. சோ அந்த மாதிரி ஐவர் கள்வர், ஐந்து கள்வர்கள் சுத்தி நின்று வளைத்து நின்று வந்தனை நடுக்கம் செய்ய, எனக்கு அப்படியே அதை பார்த்தாலே பயமா இருக்கும். இங்க இந்த ஐவர் கள்வருங்கிறது அஞ்சு இந்திரியங்கள், ஆத்மஸ்வரூபம் ஆமை, அதை பார்த்த உடனேயே நடுக்கம் வந்துடுறது. அதை தூக்கி எங்க போடுறான்னா, தளைத்து வைத்த உலையில் ஏற்றி தழல் எரி மடி, அது வெறும்னு போட்டு தண்ணியில விட்டாலாவது பரவாயில்ல, கீழேந்து எரிய வேற விடுறா. இந்த சம்சார தாபம்ங்கிறது தன் அறியாத அது உள்ள விழற வரைக்கும் தண்ணியில ஜாலியா அது ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும், ஸ்லோவா நமக்கு வந்து அந்த சம்சாரத்தினுடைய அந்த ஒரு தாபம் தெரிய ஆரம்பிக்கும். அதுல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கே, இந்த இந்திரியங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கிறச்சே அனுபவிக்கிறச்சே நன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவா போக 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 அந்த இந்திரியத்தினால அனுபவிக்க கூடிய போகங்கள் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கறதுங்கிறது அப்புறமா தான் புரியும், கொஞ்சம் லேட்டா புரியும். அது மாதிரி இங்க வந்து பெரிய அண்டான்ல நம்ம வந்து இந்த ஆமைய போட்டோம்னா அது கீழே இருந்து அது சூடு ஏறுறதுக்கு டைம் ஆகும் இல்லையோ. அது சொல்றார், தளைத்து வைத்து உலையை ஏற்றி தழல் எரி மடித்த நீரில், மடுத்த நீரில் திளைத்து நின்றாடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன், எனக்கு வந்து ஒரு தெளிவே இல்லை இந்த இடத்துல, அப்படியே பயந்துண்டு ஒரு ஒரு நடுக்கத்தோட எனக்கு எப்படி இங்கே இருந்து இது என்ன பண்றதுன்னு தெரியாத நான் தவிச்சுட்டு இருக்கேனா, அதுக்கு என் செய்வேன், நீ இல்லாத நான் என்ன செய்ய முடியும். அதுதான் இங்க வந்து சம்சாரார்த்தகான்னு சொல்றச்சே அது வந்து அழகா இருந்தது அந்த ஒரு பாடல். சம்சாரார்த்தகா, இந்த சம்சாரத்தினால ஐந்து இந்திரியங்களுடைய ஒரு போர்ஸ்னால தவிச்சுன்னு இருக்கக்கூடிய அகம் அசௌ அதுனா பார்வதீஷம் பிரபத்தியே, என்ன நீதானே ஆதிகுரு, சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடியவன், வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனத்தையும் நீ வந்து போட்டிருக்க இவருக்கு, நீயே தான் சொல்லி கொடுத்திருக்க அதித. அப்போ அதனுடைய சாரபூதம் என்னன்னா மோக்ஷம், அந்த சாரபூதம் வந்து மோக்ஷம்ங்கிறச்சு எனக்கு இந்த வேதங்கள் வேண்டாம், நான் உன்னையே டைரக்டா நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன்னு எனக்கு ஈஸி இல்ல, இது இது என்னத்துக்கு ஒரு ரீரோட் பண்ணணும். அதனால வந்து சம்சாரார்த்தா ஆத்யம் குரும் சரணம் பிரபத்தியேன்னு சொல்றார். எஸ் சிரஷ்டாரம் நிகில ஜெகதாம் நிர்மமே பூர்வமீஷா தஸ்மை வேதான் அதித சகலான் எஸ்ட சாகம் புராணைஹி தம் துவாம் ஆத்யம் குரும் அகம் அசௌ ஆத்மபுத்தி பிரகாசம் சம்சாரார்த்தா சரணம் அதுனா பார்வதீஷம் பிரபத்தியே. இந்த இடத்துல பரிகராங்குரம் அலங்காரம். சரி, நெக்ஸ்ட் வந்து பிரம்மாதீன் எஸ் மரஹர பசூனு மோக பாஷேன பத்வா சர்வானேகா சித் அச்சித் அதிகா
காரயித்வா ஆத்மகிருத்யம் யஷ்சைதேஷு ஸ்வபத சரணான வித்யயா மோசயித்வா சாந்திரானந்தம் கமயதி பரம் தாம தம் துவாம் பிரபத்யே. இந்த பிரபத்தி இன்னும் கண்டினியூ ஆறுது. முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் குருவா இருக்கக்கூடியவர்னு சொன்னார். இதுல வந்து பதி பசு பாஷ இதனுடைய ஒரு நிரூபணம் இந்த இடத்துல இருக்கு. பிரம்மாதீனு பசுன்னு மோக பாஷேன பத்வா. ஹே ஸ்மரஹர மன்மதனை எரித்தவனே, ஸ்மரஹர மன்மதனை எரிச்சவரே, யஹா பிரம்மாதீனு பிரம்மா முதலிய ஆ பிரம்ம கீட்டம், பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு புழுபூச்சி வரையில் என்ன பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முடைத்து எல்லாத்தையும் அவர் தான் வந்து அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒளி ஒளி ஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் பகவான். அதனால பிரம்மாதீனு பசுன்னு என்ன பண்றார், மோக பாஷேன பத்வா, எல்லாரையும் சகல விதமான ஜீவராசிகள். பசுன்னு இங்க வந்து மிருகம்ங்கிற அர்த்தம் இல்ல, ஜீவராசிகள்னு எடுத்துக்கணும். அது சைவ சித்தாந்தத்துல ஜீவஹா இஸ் ஈக்குவல் டு பசுஹு அங்க. சோ அதனால பிரம்மாதீனு பசுன்னு பிரம்மா முதலிய பிரம்மன் முதலிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரையும் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. சர்வான பசுன்னு சகல விதமான பசுக்களை அல்லது ஜீவர்களை மோக பாஷேன பத்வா அஜ்ஞானம் எனும் ஒரு பாஷத்தினால் கட்டுவித்து அவர்களை கட்டிட்டும். அது வந்து வெறும் ஒரு பாஷம்னா கயறு, அந்த கயத்தினால அவரை வந்து இதான் நீ செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு விதியை போட்டு உக்காத்தி வச்சுட்டார். சர்வானு ஏகா சித்து அச்சித்து அதிகா, யாரு வந்து இவர் சர்வானு ஆத்ம கிருத்தியம் காரயித்வா, அதை முதல்ல போட்டுருவோம். சோ சர்வானு ஆத்ம கிருத்தியம் எல்லாரையுமே இந்த பிரம்மாதீனு பிரம்மா முதலிய ஒரு புழுபூச்சி வரையில் சகலவிதமான ஜீவராசிகளுக்கும் அவரவருடைய ஒரு காரியத்தை அவரவளுக்கு உரிய ஒரு காரியத்தை காரயித்வா செய்வித்து. யாரு செய்விக்கிறா இதெல்லாம் அப்படின்னா சித் அச்சித் அதிகா ஏகா. சித்து அசையும் பொருள், இது ஜடரூபம் சித் ரூபம், அச்சித் ரூபம்ங்கிறச்சு ஜடப்பொருள், சைத்தன்ய பொருளா இருக்கட்டும் ஜடப்பொருளா இருக்கட்டும் எல்லாத்த காட்டிலும் அதிகா, இத காட்டிலும் உயர்வா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறான ஒரு ஆறு இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம். அல்லது அச்சித்து அச்சித்து அதிகான்னு சொல்றச்சே இதை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஏகா அவர் ஒரு வஸ்துதாங்க. பிரம்மஸ்வரூபம்னு எப்படி அத்வைதிகள் சொல்றாரோ அதே சைவ சித்தாந்தத்துல சிவஹா ஏகா ஏவ. அந்த சிவன் இல்ல நம்ம ருத்ரன், அவருடைய அம்சபூதங்களாக இருக்க. எப்படி அந்த நாராயணர்னு நம்ம வந்து வைஷ்ணவ சித்தாந்தத்துல சொல்றச்சே அந்தராத்மாவா பரவாசுதேவனா இருக்கக்கூடிய நாராயணன் எப்படி பல பேர்கிட்ட அவர் அம்சாவதாரமா லீலாவதாரம் அல்லது அர்ச்சாவதாரம்னு சொல்லி அவதாரங்களா எடுக்கிறாரோ அந்த அவதாரங்களும் அவரவருடைய ஒரு கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த காரியத்தை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கா. விச் இஸ் ஆத்ம கிருத்தியம் காரயித்வா, அவரவருக்கு உரிய ஒரு காரியத்தை காரயித்வா செய்வித்து ஏதேஷு ஸ்வபத சரணானு வித்யயா மோசயித்வா. இவர்கள் எல்லார்ட்டையும் என்ன பண்றாருன்னா ஏதேஷு இவர்களுக்கு நடுவுல யாரு வந்து தன்னுடைய சரணத்தை அடையறாளோ, ஸ்வதனது சரண பத பத சரணானு, சரணான காலு சரணம்னா இது அடைக்கலம் அடையிறது சரண அடையிறது. சோ யாரு வந்து தன்னுடைய பாதங்களை சரணடைகிறாரோ அவர்களை வித்யா ஞானத்தை காட்டி மோசயித்வா மோக்ஷம் கொடுத்து சாந்திர ஆனந்த பரம் தாமம் கமயதி, அந்த ஒரு ஆனந்தமான சாந்திர ஆனந்தம்ங்கிறச்சு சாந்திரங்கிறது வந்து பரிபூர்ணம், பரிபூர்ணமான ஆனந்தம், அந்த ஆனந்தமயமாக ஒரு பரம் தாம ஒரு எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு மேலான ஒரு இடம் தாமங்கிறது ஸ்தானம், அந்த ஸ்தானத்திற்கு கமயதி போகும்படியாக செய்கிறாரோ இவளெல்லாம் அனுப்புறார் ஒன்னொன்னா. இந்த பசு எல்லா ஜீவராசிகளையும் ஒரு மோகம்ங்கிற ஒரு பாசக்கயிறனால அவர்களை கட்டிட்டும் அந்தந்த காரியங்களை செய்யணும்னு அவளுக்கு வந்து ஒரு போர்ட்போலியோவை கொடுத்து உக்காத்தி வச்சுட்டு
அதுக்கப்புறம் அந்த போர்ட்போலியோல இருக்கிறவாள்ல யார் யாரெல்லாம் இவருடைய பாதகமலங்கள்ல சரணடைகிறாளோ அவர் ஒவ்வொருத்தருக்கும் வித்யா ஞானம்ங்கிறத கொடுத்து சாந்திர ஆனந்த பரம்தாமம் தாம கமயதி, ஒரு பரிபூர்ணமான ஆனந்த ஸ்வரூபத்தை, நிரதிசயமான ஆனந்த ஸ்வரூபத்தை அடைவிக்கிறார். அப்பேற்பட்ட யகான்னு சொன்னதுனால அப்பேற்பட்ட தம் துவாம் பிரபத்யே, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த துவாமுங்கிறச்சு கட்டாயம் அவருடைய ஒரு ஒரு ஹிருதய கமலத்துல அவர் பார்த்துட்டு இருக்காருங்கிற மாதிரிதானே யாருது தம் துவாம் பிரபத்யே. ஸோ பிரம்மாதீன் எஸ் மரஹர பசூனு மோகபாஷேன பத்வா சர்வான் ஏகா சித் அச்சித் அதிகா காரயித்வா ஆத்மகிருத்தியம் எஸ்ச ஏதேஷு ஸ்வபத சரணான் வித்யா மோசயித்வா சாந்திரானந்தம் கமயதி பரம் தாம தம் துவாம் பிரபத்யே.